வெல்கம் டு த சேனல் காதல் கதை எபிசோட் நம்பர் 90 பார்ட் 2. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இபி டெய்ல்டேமேன் ஷீட்ஸ் 21 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க எபிசோட்குள்ளே போகலாம். ஆதி, அழகாக ரெடியாக இருக்கீங்க. நிவி பாட்டி தான் இந்த ஃப்ராக் எனக்கு செலக்ட் பண்ணாங்க. ஆதி அகிலாவை பார்க்குறாரு. அவங்க எங்கேயோ பார்க்குற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. ஒரு சரி, அப்பாவும் அம்மாவும் போய் ரெடி ஆகட்டுமாடா. அர்ஜுன், ஓகே அம்மா சீக்கிரம் வாங்க. இப்பி ரூம்க்கு போகிறாங்க. ஆதி ஃப்ரெஷ் ஆகிட்டு வராரு. பாரு ஃப்ரெஷ் ஆகிட்டு வரா. வேட்ராப்பில் இருந்து டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு ஃபோல்டரில் வச்சுட்டு இருக்கா. ஆதி வந்து அவளை பேக் ஹக் பண்ணுறாரு. பாரு ஜான். ஆதி, குட்டிமா நான் நேத்தே உனக்கு எக்ஸ்பிளைன் கொடுத்துட்டேன் பாரு, அதுக்காக இப்போ டைம் ஆகுது ஆங்கிரி பேட். ஆதி, அதெல்லாம் ஆகலை, உங்ககிட்ட ஒன்று சொல்லட்டுமா? பாரு டாக்குமெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டே பேசுகிறா. பாரு சொல்லுங்கள் ஆங்கிரி பேட். ஆதி, இன்றைக்கி மார்னிங் அந்த பிங் சல்வாரில் நீ தேவதை மாதிரி இருந்த குட்டிமா பாரு சிரிக்கிறா. ஆதி அதை பார்த்து அவளை வேட்ராப்பில் சாஞ்சி நிற்க வைக்கிறாரு. ஆதி, நான் எவ்வளோ ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன், நீ என்னடான்னா சிரிக்கிற, போடி பாரு. ஆதி கன்னத்தை கிள்ளிட்டு பாரு. அச்சோ ஜான், உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லட்டுமா? ஆதி எரிச்சலா. என்ன பாரு, நான் அந்த சல்வார் போட்டதுனாலெல்லாம் அழகாக தெரியல, என் மேலே உங்களுக்கு நிறைய லவ் இருக்குது, அதோட சடன் அவுட்கம்மாக தான் நீங்கள் அழகு நினைக்கிறீங்க. இப்போ ஆரஞ்சு சல்வார் போட்டிருக்கேன், நீங்கள் ஏன் என்ன ஹக் பண்ணீங்க? அதான் லவ். நான் எந்த ட்ரெஸ் போட்டாலும் உங்களுக்கு தேவதனம் மாதிரி தான் தெரிவேன். ஆதிப்பா, எவ்வளோ தெளிவாக பேசுகிற குட்டிமா, இப்போ என் மனசில் கூட ஒரு கிஃப்ட் இருக்குது, கண்டுபிடிப்பாப்போ. பாரு ஆங்கிரி பேட், நான் என்ன சைக்காட்டிஸ்டா? ஆதி, எனக்கு அதெல்லாம் தெரியாது, நீ கண்டுபிடிக்கிற பாரு. எனி க்ளூ? ஆதி பாரு கிட்ட இன்னும் க்ளோஸாக போகிறாரு. அது அந்த கிஃப்டை கொடுக்குறவங்க வாங்குறவங்க தான் ஃபீல் பண்ண முடியும் குட்டிமா. பாருக்கு புரியுது, ஆனாலும் காட்டிக்கலை. பாரு வேறு க்ளூ கொடுங்க ஆங்கிரி பேட். மாதி, அந்த கிஃப்டை நீ எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தாலும் வாங்க முடியாது. பாரு சைலண்டாகிட்டான். ஆதி அவ்வளோ முன்னாடி இழுக்கிறாரு. பாரு ஆதியை பார்க்குறான், அவரும் பார்க்குறாரு. ஒரு க்யூட்டான ஐலாக். அப்புறம் ரியாலிட்டிக்கு வராங்க. ஆதி கிஸ்ஸஸ் ஆன் ஹர் லிப்ஸ் டீப்லி. ரெண்டு பேரும் கண்ணை முடிக்கிறாங்க. ஆஃப்டர் 3 மினிட்ஸ் ரிலீஸ் ஆகிறாங்க. பாரு ஷையோட ஆதியை ஹக் பண்ணிக்கிறான். ஆதியும் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. ஆதி, இந்த கிஃப்ட் தான் பிடிச்சிருக்கா? பாரு போங்க ஜான். ஆதி, காலையில் நீ கிள்ளினது ரொம்ப வலிக்குது குட்டிமா. பாரு அப்படியா, மார்னிங் கிள்ளினது இன்னுமா வலிக்குது ஆங்கிரி பேட். ஆதி நிஜமாடி. பாரு ஹக்லேருந்து விலகி ஆதி கன்னத்தில் கிஸ் பண்ணுறான். பாரு இப்போ வலி போயிடுச்சா? அது இல்லை குட்டிமா, இன்னும் லைட்டாக வலிக்குது, இன்னும் ஒரு 2 or 3 மெடிசினல் கிஸ் கொடுத்தா சரியாயிடும். பாரு அவ்வளோதானே ஜான், கொடுத்துட்டா போச்சு. அவர் கண்ணத்தான் பிடிக்கிறா. ஆதி ஹாப்பியாக, ஓ டோஸ் ஜாஸ்தியானா மெடிசின் சூப்பர், சீக்கிரம் கொடு. கண்ணை மூடிக்கிறா. பாரு சிரிச்சுட்டு ரெண்டு கண்ணத்தையும் கிள்றா. ஆதி ஷாக்கா, ஆ வலிக்குதுடி. பாரு விடுறா. பாரு சிரிச்சுட்டே நல்லா வலிக்கட்டும். ஆதி கண்ணத்தை தேய்ச்சிட்டு இருக்காரு. பாரு ஃபோல்டர்ஸ்லாம் எடுத்துகிட்டு ஆதி கையை பிடிச்சி வெளியில் கூட்டிகிட்டு போகிறான். பாரு கிளம்பலாமா சிந்து? சிந்து போகலாம் பார்வதி, எல்லோரும் ரெடி தான். பாரு வாங்க டிஎல். அகிலா பாருவை முறைச்சிட்டே வெளியில் போகிறாங்க. எல்லோரும் போகிறாங்க. பாரு டோரை லாக் பண்ணிட்டு வரான். லிஃப்டில் போகிறாங்க. பாரு ஆதியை பார்க்குறான். ஆதி பாவமாக ஃபேஸை வச்சுட்டு இருக்காரு. கிரவுண்ட் ஃப்ளோர் வருது. எல்லோரும் வெளியில் போகிறாங்க. ஆதியும் போகிறாரு. பாரு ஆதி கையை பிடிச்சி உள்ளே இழுத்து சீக்ஸில் கிஸ் பண்ணுறான். ஆதி ஹாப்பியாக, குட்டிமா. பாரு சிரிச்சுட்டே ஆதி கையை பிடிச்சி வெளியில் கூட்டிகிட்டு போகிறாரு. ஆதியும் ஹாப்பியாக போகிறாரு. பார்க்கிங் லாட் கிட்ட வராங்க. ஆதி பைக் எடுக்கிறாரு. நிவி, அப்பா நான் அவங்க கூட வரேன். ஆதி வாடா செல்லும். அகிலா அர்ஜுனும் ஏதாவது சொல்லிட போகிறான்னு அவனை தூக்கிட்டு காரில் ஏறுறாங்க. ஏபிஎன் பைக்கில் மற்றவங்க காரில் போகிறாங்க. டிஎஸ்சி ஹுண்டாய் வந்துட்டாங்க.
உள்ளே போகிறாங்க. ஸ்டாஃப் வந்து எலன்ட்ரா ஃபீச்சர்ஸ் சொல்கிறாரு. அப்புறம் கலர்ஸ் பார்க்குறாங்க. பாரு, ஏன் நிவிக்கும் குட்டிக்கும் அஜுக்கும் எந்த கலர் பிடிச்சிருக்கு? நிவி பாட்டி, உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கு? அக்கிலா, உங்கள் ரெண்டு பேருக்கும் எந்த கலர் பிடிச்சிருக்கோ அதே தான் எனக்கும் பிடிக்கும். அர்ஜுன், நிவி உனக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கு? நிவி அர்ஜுன் கேட்டலாகை பார்த்து அழகாக இது நல்லா இருக்குன்னு செலக்ட் பண்ணுறாங்க. ஏபி ரசித்து பார்க்குறாங்க. நிவி, அப்பா எனக்கும் அண்ணாக்கும் மெரைன் ப்ளூ பிடிச்சிருக்கு, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு? எல்லாருக்கும் ப்ளூ பிடிச்சிருக்கு. ஆதி, என் செல்லும் செலெக்ஷன் எனக்கு பிடிக்காமல் போகுமா? அர்ஜுன், அம்மா உனக்கு? பாரு, டபுள் ஓகே அஜு. நிவி, பாட்டி தாத்தா அப்புறம் மாமா அத்தா உங்களுக்கு? எல்லோரும் ஓகே சொல்ல ஹாப்பியாக பேமெண்ட் பண்ணுறாங்க. ஸ்டாஃப், சார் யார் நேமில் கார் ரெஜிஸ்டர் பண்ணணும்? அது யோசிக்காமல் என் ஒய்ஃப் நேமில் தான். எல்லோரும் ஹாப்பியாகிறாங்க. அக்கிலா பாரு ஷாக் ஆகிறாங்க. ஸ்டாஃப், ஓகே சார், அவங்க டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணுங்கள். ஆதி, ம் ஓகே. பாரு ஜான், ஏன் நேமில் எதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க? எனக்கு ட்ரைவ் பண்ண கூட தெரியாது. ஆதி, ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு டிரைவிங் தெரிஞ்சு எடுக்கணும்னு அவசியம் இல்லை குட்டிமா. நீ எதுவும் பேசாத, நம்ம ஃபஸ்ட் டைம் சொந்தமாக ஒன்று வாங்க போகிறோம். ப்ளீஸ் நெகட்டிவாக பேசாத, உன் கையில் ஃபில் பண்ணு. பாரு, அதுக்கு மேலே எதுவும் பேச முடியாமல் ஃபில் பண்ணி சைன் பண்ணுறேன். எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடியுது. ஸ்டாஃப், நாளைக்கு மார்னிங் டெலிவரி எடுத்துக்கோங்க சார். ஆதி, ஓகே. எல்லோரும் ஹாப்பியாக பேசிகிட்ருக்காங்க. அகிலா சைலண்டாக வெளியில் வராங்க. புருஷும் வராரு. புருஷ், உன் ஃபீலிங்ஸை என்னால் புரிஞ்சிக்க முடியுது அகிலா, நீ பண்ணது உனக்கு திரும்பி வருது. அகிலா டிராஃபிக் சைன் காட்டுறாங்க. அகிலா, அவன் யார் நேமில் ரெஜிஸ்டர் பண்ணால் எனக்கு என்ன? அது ஜஸ்ட் 19 lakh கார். புருஷ், அதை கூட இப்போ நம்மளால் வாங்க முடியாது அகிலா. ரியல் ஷாக் ஆறாங்க. புருஷ், பார்வதி அவன் மேலே 10% அஃபெக்ஷன் காமிச்சா அவன் பதிலுக்கு 100% காமிக்கிறான். நீயும் அவன் மேலே அஃபெக்ஷனாக காட்டு, அவனும் சொல்ல முடியாத அளவுக்கு அஃபெக்ஷனை காமிப்பான். இல்லைனா அம்மாவா ஒய்ஃபானு அவனுக்கு சிச்சுவேஷன் வந்தால் அவன் பார்வதியை தான் செலக்ட் பண்ணுவான். நான் ஒரு நாளும் உனக்கு சப்போர்ட் இல்லை, உன் ஈகோக்கு சப்போர்ட்டாகவே இருக்க மாட்டேன். அகிலா ரொம்ப ஷாக் ஆகிறாங்க. அதுக்குள்ளே எல்லோரும் வராங்க. புரிஞ்சு புரிஞ்சு நடந்துக்கோ. அப்புறம் எல்லோரும் கிளம்பி கராத்தே அகாடமி போகிறாங்க. பாரு நிவிக்கு கராத்தே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விடுறான். ஆதி, வா என் செல்லம் எந்த ட்ரெஸ் போட்டாலும் அழகு தான், வாடா செல்லம் செல்ஃபி எடுத்துக்கலாம். ஆதி அர்ஜுன் நிவியை தூக்கி வச்சுக்கிறாரு. பாரு செல்ஃபி கிளிக் பண்ணுறாங்க. அப்புறம் ஷாம் கிளிக் பண்ணுறாரு. அப்புறம் புரிஷ் அகிலா நிவியா அகாடமிக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. நிவி கிளாஸ்க்கு போக அகிலா புரிஷ் ஆஃபீஸ் ரூமில் வெயிட் பண்ணுறாங்க. மற்றவங்கெல்லாம் பார்க்கிங் லாட்டில் நிற்கிறாங்க. அர்ஜுன், அப்பா அம்மாவுக்கு கார் டிரைவ் பண்ண கற்றுக் கொடுங்க. ஆதி, நாளைக்கு தானே அஜு நம்ம கார் வருது, அப்புறம் கற்றுக் கொடுக்குறேன். அர்ஜுன், அப்பா மாமா கார் இருக்குல்ல, கற்றுக் கொடுங்க. இங்கே ஃபுல் பிளேஸ் ஃப்ரீயாக தான் இருக்குது. ஆதி, ஆமாம்ல ஷாம் கார் கீ கொடு. பர் ஜான் எனக்கு பயமாக இருக்குது, வேணாம். அர்ஜுன், அதெல்லாம் பயப்படாத, அம்மா அப்பா இருக்கார்ல. ஆதி, நான் இருக்கேன், சைலண்டாக இரு ஷாம், பயப்படாமல் பயப்படாதம்மா, ஆதி இருக்கான்ல அப்படின்னு கீ கொடுக்குறாரு. பாரு ஆங்கிரி பேர்ட், வேண்டாம் ப்ளீஸ், நான் டிரைவிங் ஸ்கூலில் கற்றுக்குறேன். ஆதி, நீ டிரைவிங் ஸ்கூலில் கற்றுக்கிட்டா 40 days ஆகும், நம்ம காரில் கற்றுக்கிட்டா 1 weekில் நல்லா கற்றுக்கலாம், நீ வா. சிந்து, பயப்படாத பார்வதி, அண்ணா இருக்கார்ல போ. ஆதி பாருவை சீட்டில் உட்கார வைக்கிறாரு. பாரு பயப்படுறா. பாரு ஜான் எனக்கு பயமாக இருக்குது. ஆதி, ஒய் நான் பக்கத்து சீட்டில் தானே உட்காரேன், ஏன் பயப்படுற? அவளுக்கு சீட் பெல்ட் போட்டு விடுறாரு. ஃபோர் ஹெட்டில் கிஸ் பண்ணுறாரு. ஆதி, இங்கே பாரு குட்டிமா, ஃபஸ்ட் டிரைவிங்கை பார்த்து பயப்படக்கூடாது, அப்புறம் அதை கற்றுக்கவே முடியாது. நான் சொல்கிறத தெளிவாக கேட்டுக்கோ. நத்திங் இன் லைஃப் இஸ் டு பி ஃபியர்ட், இட் இஸ் ஓன்லி டு பி அண்டர்ஸ்டூட். நவ் இஸ் த டைம் டு அண்டர்ஸ்டாண்ட் மோர் ஸோ தட் வி மே ஃபியர்லெஸ் டு பி கண்டினியூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். I got so much motherfucking design on right now. Break it down, bring it back, make it clap. I got 3 old thoughts, new block, where that thing? Bitches on my line, and you know they come strapped. Hold up, 49, 45, scope and catch. Like, whoa, how you fucking with these hoes? I pull up the group.
greatest and now selling all these shows. Doing this till I make it because you know I'm psycho. Got me yelling the playlist because you fuck with me the most. Like that, break it down, bring it back, make it clap. I got 3 old thoughts, new block, where it at? Damn, bitches on my line, and you know they got a strap. Hold up, what it not, 45, scope attached. Like, whoa.